இதோ நிக்கிறார் பார், சுந்தரபாண்டி வாத்தியார். இவர் தான் எங்கள் அப்பா. இவருக்கு பள்ளிக்கூடத்தையும் வீட்டையும் பிரித்து பார்க்கவே தெரியாது. இதோ வரான் பார், எங்கள் அண்ணன் ராஜபாண்டி. என்னை பற்றின விஷயங்களை எங்கள் அப்பங்கிட்ட போட்டு கொடுக்குறதே இவனுடைய வேலை. ஆ, இதோ வருது பாருங்க. காளி, சூலி, மாகாளி, இது மூணும் என் தங்கச்சிங்க. பார்க்குற பாருங்க பாரு, எவ்வளோ அன்பாக பார்க்குது பாருங்க. இதோ வராங்க பாருங்க, கையெடுத்து கும்புற முத்தால மனசெல்லாம் மாதிரி. இவங்க தான் எங்கள் அம்மா சிவகாமி. வாத்தியார் முறைக்கிறத பார்த்தா வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சா வெட்டிடுவேன்ற மாதிரியே இருக்கு. போய் பார்த்தேன், அங்கே நில்லு. வீட்டுக்குள்ள காலை வச்ச வெட்டிடுவேன். இதை தான் நான் ஃபீல் பண்ணிட்டேன்ல. நான் வேற ஏதோ எதிர்பார்த்தேன். என்ன என்ன எதிர்பார்த்தேன்? ஜெயிலுக்கு போயிட்டு வந்த கழுதிக்கெல்லாம் அந்த வீட்டில் இடம் கிடையாது. இல்லை வாத்தியார். என்ன என்ன, நீங்கள் என்ன உனக்கு வக்காலத்தா? வெள்ளையும் சொல்லியுமா மேலே துண்டை வேற போட்டுக்கிட்டு உங்களெல்லாம் ஓட்டு போட்டு எதுக்கு கவுன்சிலர் ஆக்கணும்? இந்த மாதிரி பொறுப்பில்லாத பசங்களோட சுத்துறதுக்கா? என்னம்மா, ரயில்வே கிட்ட தாண்ட கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், இப்ப வீட்டுக்குள்ளேயே வந்துட்டீங்களா? ராஜபாண்டி அந்த பெரம்பர்றா. இதோப்பா எட்ரா, இந்த வாரு மாப்பிள. உன் அப்பே வாத்தியார் வேலையை ஆரம்பிச்சுட்டாரு, இனி உன் பாடு உன் அப்பே பாடு. மாப்பிள்ள, நம்ம உலகத்தை வெளியவே வச்சுக்கலாம், நாங்க கிளம்புறோம். கவுன்சிலரே, இவ்வளவு கராட்டை வச்சு நம்ம கூப்பிட்டு வந்திருக்கோம். இந்த பெரம்புக்கு வேலை வச்சிடாதீங்க. வரண்டா குண்டா, டேய், ஜெயிலுக்கு போயிட்டு வந்தன்ற பயம் கூட இல்லாம பெரம்பு அடிக்கிறியா நீ? ஊதிட்டா. ஐயோயோ, டேய் டேய் டேய், பாண்டி நில்றா. நீ வருவேன் கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன்டா, சாப்பிட்டு போடா. உன் புருஷனுக்கு இருக்கிற மான ரோஷம் தான் எனக்கும் இருக்கு. கோழி குழம்பெல்லாம் காமிச்சி சிவகாமி என்ன குழப்பாத. இனிமே இந்த வாசப்படி மிதிச்ச கேளு, முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன், வரேன். டேய் டேய், ரொம்ப தான் ரோஷம், போடா. தாருப்பாத பாண்டியா? ஆமண. சரிப்பா சரி. யாக்கா பொருளி பேசிட்டு இருக்கீங்களா? கொழுப்புடா உனக்கு. ஆமாமா, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா கொழுப்பு இருக்கதான் செய்யும். என்ன பேச்சு பேசி கருவறையில் சில நாள் இருந்தேன். சிறையறையில்லம்மா. அம்மா, வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு. வாத்தியார் வர்றதுக்குள்ள சிவகாமி வச்ச கோழி குழம்ப நம்ம மட்டும் சாப்பிட்டு தீர்த்திடலாம். குண்டனுக்கு இருக்கக்கூடாது, முப்பெருந்தேவி தங்கச்சிருக்காள், எவ்வளவுக்கு இருக்கக்கூடாது. ஆஹா, கோழி குழம்பு வச்சிருக்க வந்து சாப்பிடுறான்னு கூப்பிட்டா ஒன்னும் வேணாம்னு சொல்லிட்டு இப்ப பின்வாசல் வழியா வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். எங்கடா போச்சு ரோஷம் எல்லாம்? ரோஷம் இருக்கு சிவகாமி, அதை விட உன் மேல வச்ச பாசம் அதை ஓவர்டேக் பண்ணுது. ஆமா ஆமா, உன் பாசத்தை கொண்ட குப்பையில போடு. ஷூர். கறிய சாப்பிடுறா. தேங்க்ஸ். ஒரு வேலை வெட்டிக்கு போயிருந்தா உங்க அப்பாட்ட இப்படி திட்டு வாங்கிட்டு இருந்திருப்பியா? வேலைக்கு போலியா? எவ்வளவு பொறுப்பா ஒரு போலீஸ் வேலைக்கு போனா, அது என்னாச்சு தெரியல? பாய்ஸ், நீங்க எல்லாம் பிசிக்கல் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டீங்க. இப்போ நான் உங்களுக்கு வைக்க போகிற டெஸ்ட்டு மூளைக்கு. இந்த டெஸ்ட்லேயும் பாஸ் ஆகிட்டீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் வேலை உண்டு. நான் ஒரு தீவிரவாதி, ஒரு கடலை குண்டு வச்சதை நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டீங்க. என்ன நீங்கள் எப்படி பிடிப்பீங்க, அட்டாக் பண்ணுவீங்க? ஹே யோ, கம் ஃபார்வர்ட். எஸ் பாஸ். பாஸா, இதுக்கு முன்னாடி நீ என்ன வேலை பார்த்துட்டு? களமாட்டுக்கிறேன் பாஸ். ம், ஏன் நீ போலீஸில் சேரணும்னு ஆசைப்படுற? நான் களமாண்டுக்கு இருக்கும்போது எந்த போலீஸ்காரனாலும் என்னை விரட்டி பிடிக்க முடியல. நான் போலீஸ்காரனாயிட்டா பல களவாணி பேரை விரட்டி பிடிக்கலாம்ல, அதுக்காகத்தான். ஐ லைக் திஸ் பாயிண்ட். இப்போ நான் ஓடுறேன், எப்படி பிடிக்கிறேன்னு பார்க்க. யோ, இங்க என்ன ஓட்ட பஞ்சம் போட்டியா நடக்குது? மவனை நீ அப்படியே போயிடு. உன்ன இல்ல, உன்ன மாதிரி வேற எவனை பார்த்தாலும் சுட்டு தள்ளிடுவேன். நல்லா ஒன்னா பிடிக்காத, விடுங்க பாஸ். நான் கலவானத்துல கண்ணி பண்ணிக்கிறேன், உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க பிடிக்க சொல்லு பாத்துப்றேன். கொத்த வரங்க மாதிரி இருந்துட்டு என்ன வேலை பாக்குறான்? நெக்ஸ்ட். எஸ் சார். என்ன பண்ண போறானோ? நான் ஓடுறேன், இப்ப நீ என்ன பண்ண போற பண்ணு. இந்த வேலையும் கிடைக்காம வீட்டுக்கு போனா சுந்தரபாண்டி வாதியார் நம்மள சும்மா விட மாட்டார். டேய் பாண்டி, தீவிரவாதி விடாத. தீவிரவாதி கும்பலுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து மாறுபடத்துல வந்திருக்கீங்க. பாண்டியா பாஞ்சு பிடிக்கிறீங்க, பந்தாடிடுவோம்ல. அப்பா, வேலை கிடைச்சிடும். நீ இந்த வேலை இல்ல, எந்த கவர்மெண்ட் வேலையும் பார்க்காத அளவுக்கு நான் பண்றேன்டா. ஐயோ, நான் பண்ணது தப்பா? ஐயோ, சர்டிபிகேட்ல எப்ப சீல் குத்துனாங்களோ அப்பத்துல இருந்து உன் புருஷன் திட்டி திட்டி என் காது ஜவ்வே கிழிஞ்சு போச்சு. ஆமா ஆமா, ஜெயிலுக்கு அவரா போசனாரு. சிவகாமி, நான் எதுக்கு ஜெயிலுக்கு போனேன்னா? I'm going to eat it.
அவங்க கை கலப்பு பண்றது உன் மேல கைய வைக்கதான். உன் மேல கை வைக்கிறதுக்குள்ள வீட்டுல போய் கால வைக்கலாம். வா வா ஓடிடுவோம்.